ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூத்தன்குளி மீனவன். இப்போ வந்து நம்ம வீடியோவில் எந்த மீனை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலில் வந்து நம்ம ஒரு வலையை ஒரு நாள் முழுக்க விட்டுருந்தா அந்த வலையில் வந்து ஒரு மீன் மாட்டினா அந்த மீனோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்துருக்க இப்போ வந்து எங்ககிட்ட ஒரு மீன் இருக்குது, அது வந்து மூணு நாள் கடலில் நின்ன வலையில் பட்ட மீன். பார்த்துருங்க அந்த மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த மீனை காட்டுறேன். என்ன பாத்தீங்களா, வெறும் தோல் மட்டும்தான் இருக்குது. இந்த மீனோட பேர் என்ன சொல்லி கடைசியா, மூணு நாள் தண்ணிக்குள்ளே நின்னா அந்த மீனோட நிலைமை இப்படிதான் இருக்கும், வெறும் தோல் மட்டும். ஒரு நாள் நிக்கிற மீன் வந்து வேற மாதிரி இருக்கும், ரெண்டு நாள் இருக்குது, ரொம்ப நாள் ஆயிட்டுனா அப்படி கழிஞ்சே போயிடும், வலையை விட்டு தனியே போயிடும். வெறும் முள்ளும் அதில் உள்ள தோல் மட்டும்தான் இருக்கு. பாத்துருங்க போட போறோம். கொஞ்சமாக சத இருந்தா கருவாட்டுக்கு விற்கலாம். பார்த்துருங்க இப்போ எதுவுமே இல்லையா, வெறும் முள் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் நண்பர்களே, இந்த மீனை பற்றின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணி விட்டு போயிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அப்படியே மேலே தான் போதுவா இருக்கு.